வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலின் சிறப்பம்சங்களும் வரலாறை பற்றியும் பார்க்க போறோம். தியாகராஜர் என்றாலே கடலுக்கெல்லாம் ராஜா என்று பொருள். இந்த கோவிலில் 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள் உள்ளன. 365 லிங்கங்கள், அதாவது 365 என்பது ஒரு வருட நாட்களை குறிக்கும். 100 மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24 மேற்பட்ட உள்கோயில்கள் என பிரம்மாண்டமாக விளங்கக்கூடியது. திருவாரூர் தியாகராஜரின் முக தரிசனம் காண விரும்புபவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பது மிக சிறப்பு. கிழக்கு கோபுரத்தின் உட்புறம் உள்ள 1000 கல் தூண்கள் முன்காலத்தில் திருவிழா காலத்தில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. அதிசயத்தில் ரொம்ப அடிப்படையாக சொல்லக்கூடியது இந்த கோயில். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார். மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று அனைத்துமே கோயிலின் பிரம்மாண்டமாய் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் இந்த திருவாரூரில் மட்டும்தான். நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் காட்சியளிப்பது இங்கு சிறப்பு. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மூலவர் தியாகராஜர், வன்மீகநாதர், கமலாம்பிகை, திருச்சம், பாதிரி மரம், தீர்த்தம், கமலாலயம், சங்கு, கயா, வாணி தீர்த்தம். ஆன பெயர் திருவாரூர். பாடியவர்கள் திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது 87வது இடம். இந்த கோவிலின் தெப்பக்குளம் 37 ஏக்கர் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆழித்தேரின் வடம்பிடிச்சு இழுக்கிறதுனால ஈசன் வசிக்கும் கைலாலயத்தில் இடம் கிடைக்கும்னு நம்ம மக்கள், அதாவது பக்தர்கள் நம்புகிறாங்க. தேர் அசையும் போது எல்லா மக்களும் கூட்டமாக ஆரூரா தியாகராஜா என்று ஈசனை வழிபடுற அந்த சப்தம் நம் அனைவரையும் மெய்சிலிக்க வைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரில் 4 வீதியிலும் வாத்திய மூலங்கள், உலகமே கைலாசம் மாதிரி காட்சி அளிக்குமா அந்த நேரத்தில். ஆழித்தேர் 4 வீதியிலும் வரும்போது குதிரைகள் அசையும் அழகை பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கிறது. வடிவில் 7 அடுக்குகளில் 96 அடி உயரமும் 31 அடி அகலமும் சுமார் 300 டன் எடையுடன் அதுவும் அலங்கரித்த பிறகு 400,000 எடையுடன் 4 வீதியும் வளவரும் இந்த தேரை காணாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல்லுங்கள். இந்த ஆழித்தேரின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லி கொண்டே போகலாம். கோயில் எப்போது கட்டப்பட்டது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சோழர்களால் கட்டப்பட்டது என்பது மட்டும் உறுதி. பெற்ற மகனை கொன்று பசுவுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழன் வாழ்ந்த இடம் என்று கூறுவார்கள். சிதம்பரம் தஞ்சாவூர் கோயிலை விட மிகவும் பழமையான கோயில் நமது திருவாரூர் கோயில். கோயிலை நீங்கள் அனைவரும் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல்லுங்கள். என்னுடைய சொந்த ஊர் திருவாரூர் தான். நான் நிறைய முறை இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போனாலே ரொம்பவே மன அமைதியாகவும் இருக்கும். அதை நீங்கள் போனால் நீங்களே உணர்வீங்க. உங்களுக்கு இந்த திருக்கோயிலை வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த கோயிலை பாருங்கள். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.